அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயா மனோகரன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது கோஸ் எக் புடிமாஸ். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் 100 கிராம், கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறிதளவு, பூண்டு 4, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன். இப்போ கட் பண்ணி வச்ச கோஸ் சேர்த்துக்கோங்க. இந்த கோஸ் 200 கிராம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 100 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. இது மூடி வைங்க. 5 நிமிஷம் நல்லா வேகணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கோஸ் நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போ நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன். நீங்கள் இதில் எத்தனை முட்டை ஒன்றாலும் சேர்த்துக்கலாம். முட்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் தீயில் வைங்க. இந்த கோஸ் முட்டை பொடிமாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. இது ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ கோஸ் பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது காரக்குழம்பு சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.